என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம். பாதையில் வரும் தடங்கள் தான் உன்னை வாழ்வில் முன்னேற வைக்கும். முன்னேற்றத்திற்கு வழிவரும் இடங்கள் தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்றில். அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல. இருந்த நிலையில் இருந்து உச்சாணி உயரத்தை தொட நீ என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டு போய் விழமாட்டாய் குழந்தையே. நீ கீழே விழுவது வீழ்ச்சி அல்ல, விதையா கீழே உன்னை நான் தூவுகின்றேன். அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்தி எடுக்கும் புது முயற்சிகள். அவை உனக்கு புதியது, அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும். ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது, பிறகு செடியாய் மரமாய் வளரும். அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும். அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அதை போலத்தான் நீயும் இருக்கின்றா. நீ வீழ்ந்திருக்கலாம், ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே. எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு வாழ்வில் உயரப்போகின்றாய். அதற்குத்தான் இந்த சருக்கள். சருக்கள் என்பது கீழே விழ அல்ல, மேலே உயர்ந்து செல்ல. உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை தூவியுள்ளேன். சிறிது கடினமான இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கட்டும். ஆனால் நிச்சயமாக நீ உயர்வாய். என்ன இப்படி சொல்கின்றீர்கள் என்கிறாயா? நான் சொல்வது காலம் நேரம் பார்த்து சொல்கின்ற சொல்லல்ல. எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல் எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும் குழந்தையே. அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல் எதிர்காலம் கொஞ்சம் தூரம்தான், அதனால் தான் தாமதமாகின்றது என்று நினைக்கிறாய். ஆனால் அது தாமதம் இல்லை. உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம் இது. வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது குழந்தையே. இதில் நிச்சயமாக நீ ஜெயிப்பா. பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக் கொண்டே இருந்தால் போதும். அது எப்படி சரியாகும், சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம் குழந்தையே. நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும், ஆனால் பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் இருக்கும். அது எப்படியும் சரி செய்துவிடும். உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளையாக அனுப்பப்பட்டு எல்லாவற்றையும் விரைவில் சரி செய்துவிடும். உங்களை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது. என் கண்களின் கதிரால் நீங்கள் பாதுகாக்கப்படுகின்றீர்கள். மகிழ்ச்சி என்பது உன் மனதின் வடிவம். வெளி உலகத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை குழந்தையே. மனதில் என்று மகிழ்ச்சியாயிரு. நீ தற்போது பணம் இல்லாமல் தவிக்கலாம், ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டுவிட்டாய். தர்மத்தை கரத்தில் ஏந்தினே என்று உன்னை கடவுள் தோற்க விடமாட்டார். வெல்வது அவர், நாம் உடன் இருந்தால் போதுமானது. தர்மத்தின் ரூபமே இறைவன் அல்லவா? ஒருவர் நடந்து வந்த காலடித்தனமானது அழிந்து போவதால் அவரே அழிந்தார் என்று அர்த்தமாகாது குழந்தையே. தீராத கஷ்டத்தை அனுபவிக்கின்றோம் என வருந்தாதே. உன் பாவங்கள் கழிந்து வருகின்றன. உங்களுக்குரியது கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் யாராலும் தடுக்க இயலாது. ஆனால் எதுவாயினும் அதனை ஏற்கும் மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுவே வாழ்வில் உங்களை முன்னேற்றி செல்லும். நீங்கள் பழிவாங்காமல் இருந்தால் மட்டுமே எதிரானவர்களுக்கான கர்மாவின் ஆட்டம் தொடங்கும் என்பதை புரிந்து கொள். நாம் சிரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முன் என்றும் சிரித்துக் கொண்டே இரு குழந்தையே. நீ அழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் முன் அழுகையே வந்தாலும் அழுது விடாதே. ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்ப்பது அதைத்தான். நேர்மையானவன் தன் மீது குறை என்று நொந்து சாகின்றான். போலியானவன் அடுத்தவர் மீது பழி சுமத்தி இன்பம் காண்கின்றான். கெட்ட உள்நோக்கத்துடன் கூறப்படும் உண்மை 1000 பொய்களை விட மோசமானது. உனது மனதில் தெளிவான எண்ணம் இருந்தால் எவரது பேச்சினை கண்டும் கவலை கொள்ள தேவையில்லை. சிலருடைய இழப்பு சிலருக்கு லாபம், சிலருடைய அழுகை சிலருக்கு சிரிப்பு, சிலரின் துன்பம் சிலருக்கு இன்பம், சிலரின் அவமானம் சிலருக்கு வெகுமானம். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிட்டால் உன்னை மீள முடியாதவாறு வீழ்த்துவது சுலபம். தராசிற்கு நியாயமெல்லாம் தெரியாது. எந்த பக்கம் கணம் இருக்கின்றதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும். அப்படித்தான் சில மனிதர்கள்
உண்மையில் நேசிப்பவரால் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது. நேசிப்பது போல் நடிப்பவர்கள் எத்தனை நாட்கள் ஆனாலும் பேசாமல் இருப்பார்கள். அன்பு குழந்தையே, உனக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறையையும் காணாதே. சிறிய தவறுகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் பெரிய தவறுகளை ஒருபோதும் தவிர்க்க முடியாது குழந்தையே. பேசாமல் இருக்க வாயை மூடிக்கொள்ள முடியும், கேட்காமல் இருக்க காதுகளை மூடிக்கொள்ள முடியும், பார்க்காமல் இருக்க கண்களையும் மூடிக்கொள்ள முடியும். ஆனால் சில காயங்களை நினைக்காமல் இருக்க மனதை எப்படி மூடிக்கொள்வது சாயப்பா என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகின்றது குழந்தையே. கலங்காதே, உன் மனக்கவலைகள் அனைத்தும் விரைவில் தீர்ந்து போகும். உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகின்றாய் என்றால் நீ இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவன் என்று அர்த்தம். விதை பூமிக்குள் போராடி வெளிவந்தால்தான் மரம் கம்பீரமாக இருக்கிறது. அதுபோல நீ போராடுகிறாய், வெளிவருவார். உன்னை பார்த்து சிரிப்பவர் முன் கம்பீரமாய் நடக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. நமக்கு நாமே சுமை, தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதால் காயங்கள் மன்னிக்கப்பட்டு விடலாம், ஆனால் மறக்கப்படுவதில்லை. சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இறைவனிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது குழந்தையே. உடம்பில் பலம் இருப்பவன் ஆவேசப்பட்டால் அடிதடி நடக்கும். நாக்கில் பலம் இருப்பவன் ஆவேசப்பட்டால் கலகம் பிறக்கும். மூளையில் பலம் இருப்பவன் மௌனமாக இருந்தால் விவரம் இருக்கும். சிந்தித்து செயல்படு. வெற்றி எனும் மரம் வளர வியர்வை எனும் நீர் ஊற்றித்தான் ஆக வேண்டும். கடவுளை குறை சொல்லாதே, உன் கெட்ட எண்ணங்களை மாற்றிக்கொள், அனைத்தும் நல்லதே நடக்கும். ஆசைகளுக்கு கொஞ்சம் கடிவாளம் விடுங்கள், பல அவஸ்தைகளில் இருந்து தப்பிக்க அது உதவியாக இருக்கும். விரைவில் உன் வாழ்வில் அற்புதத்தை நடத்துவேன். நீ விரும்பியபடி உன் வாழ்வு அமையும் குழந்தையே. யார் செய்ய முடியும் என்று நம்புகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைகின்றார்கள். உனது மனமே எனது கோயில், யாருக்கும் தெரியாது என எண்ணி பிறருக்கு துரோகம் செய்யக்கூடாது. மனசாட்சிக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். காரணமின்றி ஒருவன் உன்னை அவமானப்படுத்துகின்றான் என்றால் உன் பாவத்தை அவன் மொத்தமாக குத்தகை எடுப்பதற்கு நிகர். உனக்கு சுபிக்ஷம், அவனுக்கு பெரும் கேடு. கலங்காதே. முட்டாளுடன் விவாதிப்பென்பது கண்ணத்தில் உட்காரும் கொசுவை அடிப்பதை போன்றது. கடைசியில் கொசு அடிப்பட்டதோ இல்லையோ உங்களை நீங்களே அடித்துக் கொள்வது தான் மிஞ்சம். ஏமாற்றம் காயப்படுத்தினாலும் நியாயப்படுத்தும், அது உனக்கானதில்லை என்று. சுயநலமாக வாழ்கின்றாய், சரி, வாழ்ந்து விட்டு போ. ஆனால் உன் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலனை கெடுக்காதே. தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல் இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும். கடன்களும் நினைவுகளும் தேவைக்கு ஏற்ப அளவோடு இருக்க வேண்டும். கடன்களும் நினைவுகளும் அளவுக்கு மீறினால் இரண்டுமே தூக்கத்தை பறித்துவிடும். நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பது தான் உண்மை. காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை குழந்தையே. நாம் துன்பப்படுவதற்கு நம் செயல்கள் தான் காரணம், அதற்கு கடவுள் பொறுப்பில்லை. ஏதாவது சாதிக்க விரும்பினால் அதை மற்றவர்களின் துணை இல்லாமல் தனியாக செய். ஏனெனில் துணை என நினைக்கும் சிலர் வாழ்விற்கு வினையாக மாறக்கூடும். பயம் என்பது மிகப்பெரிய மனநோய். அதை வெல்லாத மனிதனை அது கொல்லாமல் விடாது. எப்படி எல்லாமும் வாழ வேண்டும் என ஆசைப்பட்டு ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலையில் தள்ளிவிடுகின்றது இந்த வாழ்க்கை. கொடுப்பது சிறிது என்று தயங்காதே, பெறுபவருக்கு அது பெரிது. எடுப்பது சிறிது என்று திடாதே, இழப்பவருக்கு அது பெரிது குழந்தையே. இல்லாதவன் இல்லை என்று கேட்கும் போது நீ இல்லை என்றா நீயும் இல்லாதவன் ஆகின்றா. கடந்து போகும் நொடிகளில் எல்லாம் வாழ்வது மட்டும் வாழ்க்கை இல்லை, கடக்க முடியாத நொடிகளில் வீழாமல் வாழ்வதே வாழ்க்கை. செருப்பாக உழைத்தாலும் சேமித்து வைக்க பழகு. வாழ்க்கை அருந்தால் தைப்பதற்கு நிச்சயமாக உதவும். எதையும் எதிர்க்க துணிந்து விட்டால் பாதி வெற்றிக்கு சமம். எதையும் கடக்க பழகுவதை விட ஒரு முறையேனும் எதிர்க்க பழகு, வாழ்க்கை உன்வசப்படும். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் தொடங்குங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும். நிலையில்லா வாழ்க்கை இது, திரும்பி செல்ல முடியாத பயணம் இது. நினைப்பது எல்லாம் நடப்பதும் இல்லை, நினைவுகளும் எளிதில் மறப்பதும் இல்லை. இருக்கும் வரை இரக்கத்தோடும் அன்போடும் இருங்கள். பணிவு உன் தகுதியை உயர்த்தும், துணிவு உன் திறமையை உயர்த்தும். தைரியமாக இரு குழந்தையே,
உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம்தான், நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான். பூவிற்கு வாசம் உள்ளவரைத்தான் மதிப்பு, மனிதனுக்கு சுவாசம் உள்ளவரைத்தான் மதிப்பு. அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே. என் தங்கமே, சரியான முடிவுகள் எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும், தவறான முடிவுகள் எடுத்தால் அனுபவம் கிடைக்கும். இரண்டுமே வாழ்க்கைக்கு அவசியம்தான். எதற்கும் கலங்காதே. ஓடும் போது விழுந்து விடுவோம் என்று நினைப்பவனை விட விழுந்தாலும் எழுந்து ஓடுவோம் என்று நினைப்பவனை வாழ்வில் ஜெயிப்பான். நான் உன்னுடன் இருக்கும் போது எதற்காகவும் கலங்காதே குழந்தையே. உன்னுடைய பிரச்சனைகள் கவலைகள் அனைத்தையும் நான் நன்கு அறிவேன். நான் இருக்க பயம் ஏன்? உன் தந்தையாகிய இந்த சாகியிடம் உரிமையோடு உனக்கு தேவையானதை கேள். உனக்கு என்ன வேண்டும்? ஆனால் நீ கேட்கும் விஷயத்தில் நேர்மை இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கானதை நான் செய்து கொடுப்பேன் குழந்தையே. தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கின்றேன். நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன்னே தோன்றுவேன். காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது. சாதாரண மனிதர்களாகிய நமக்கு அந்த காரணம் என்னவென்பது அறிவதில்லை. ஆனால் எல்லாம் வல்ல இந்த சாகி அனைத்தையும் அறிவேன். நான் அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். எனக்கு எல்லோருடைய பாவக்கணக்கும் தெரியும். பக்தனுடைய கர்ம வினையின் பலனை பக்தனுக்கு தக்கவாறு அவன் தாங்கும் அளவை தெரிந்து நான் அளிப்பேன். பெரும்பாலும் நானே அதை வாங்கிக் கொள்ளவும் செய்கின்றேன். நீ மனமுடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை குழந்தையே. உன் சாகியப்பாவின் மேல் நம்பிக்கை இருக்கின்றதல்லவா? உனக்கான நல்ல வழியை கூடிய விரைவில் உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை நல்ல வழியில் அழைத்துச் செல்வேன். கவலை இல்லாத வாழ்வை கடவுள் யாருக்கும் கொடுத்ததில்லை. ஆனால் அந்த கவலையை கடந்து வரும் இதயத்தை அனைவருக்கும் கொடுத்துள்ளார். உன் தொழிலில் அதிக லாபத்தை பெறுவாய். என் வார்த்தைகளை நம்பு. நீ மறக்காமல் என்னுடைய நாமத்தை ஜபித்துக் கொண்டிரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு. அவர்கள்தான் நீ விழும் போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள். ஏன் இவ்வளவு பாரத்தை சுமக்கிறாய்? என் குழந்தையே, அதை என்னிடம் கொடுத்துவிடு. உன் இந்த நிலையை பார்த்து என் கண்களில் கண்ணீர் வருகின்றது. எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது. இப்போது நான் என்ன செய்கிறேன் என்று பார். உனது வலிகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு உன்னை அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் நான் விடுவிப்பேன் குழந்தையே. என் வைரமே, இன்றோடு உன் கஷ்ட காலம் முடிந்தது. இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும். வெற்றிகள் உன்னை வந்தடையும். நான் இருக்கின்றேன் குழந்தையே. உன் வாழ்க்கையின் அடுத்தடுத்த நிலைகளை நானே உன் கனவின் மூலம் தெரிவிக்கின்றேன். நீ என் மீது முழு மனதோடு இருந்தால் நான் உனக்கு அருள்வாக்கு கொடுக்கின்றேன். உன்னை அனைத்திலும் வழிநடத்தி நான் பாதுகாப்பேன். மனம் தளர்ந்து விடாதே. நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.